வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அம்மா இறக்கும்போது கூட சின்னவனை தனியாக விட்டுட்டு போகிறேன்னு எமோஷ்னலாக வெங்கட் பிரபு பேசியது. சோசியல் மீடியாவில் அந்த பேட்டி வைரல் ஆகிட்டு வருது. வாங்க, வெங்கட் பிரபு அவர்கள் என்ன பேசியிருக்கிறாரு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரேம்ஜி குறித்து எமோஷனலாக வெங்கட் பிரபு கூறியிருக்கும் விஷயம்தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான இயக்குநராக திகழ்பவர் தான் வெங்கட் பிரபு. இவர் திரைப்பட நடிகர் மட்டுமல்லாமல் இயக்குனர், பின்னணி பாடகர், திரைக்கதை ஆசிரியர் என பன்முகங்கள் கொண்டவங்க. இசையமைப்பாளர் கங்கை அமரனின் மகன் என்பதும், ஆரம்பத்தில் இவர் படங்கள் நடித்தாலும் சென்னை 628 என்ற படத்தின் மூலம்தான் இயக்குநராக தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமாகியிருந்தார். முதல் படத்திலேயே இவர் இளைஞர்கள் மனதை கவர்ந்து விட்டார். அதைத் தொடர்ந்து இவர் பல திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வெப்சீரியஸ் கூட இயக்கியிருக்கிறார். தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம்தான் கோட். இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரித்து வருகிறது. நீண்ட இடைவெளிக்கு பின்பு விஜய் படத்திற்கு யுவன் சங்கராஜா இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் விஜய்க்கு சோடியாக மீனாட்சி நடித்திருக்காங்க. மேலும் இவருடன் இந்த படத்தில் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், ஸ்னேகா, லைலா என பெரிய நட்சத்திர வட்டாளமே நடித்திருக்காங்க. இதுவரை இந்த படத்திலிருந்து 3 பாடல்கள் வெளியாகியிருந்தது. சமீபத்தில் கூட கோட்டுடைய ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருந்தது. ட்ரெய்லரின் ஆரம்பத்திலேயே நண்பா நண்பி என்னும் கோரிக்கையோடு விஜய் பாணியில் அமர்க்களப்படுத்தியிருந்தாங்க. அதோடு கோட் படம் வரும் செப்டம்பர் 5 திரைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் தான் சமீபத்தில் அளித்த பேட்டியில் வெங்கட் பிரபு கல்யாணம் சத்தியமாக இல்லை என்று பிரேம்ஜி பலருமே கேலி செய்திருந்தாங்க. மறைந்த என் அம்மாவின் ஆசீர்வாதமோ இந்த கல்யாணத்துக்கு நடந்த காரணம். அம்மா இறக்கும்போது கூட சின்னவனை தனியாக விட்டுட்டு போகிறேன்னு கண்கணங்கி இருந்தாங்க. அந்த வார்த்தைகளும் பார்வையும் என் கண்ணை விட்டு போகலை என்று பிரேம்ஜி அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ சார் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாரு. சனிக்கிழமை இரவு இங்கிருந்தாலும் என்னை தேடி வருவா. இப்போ சத்தமே இல்லாமல் வீட்டில் இருக்கேன் என்று சந்தோஷத்தில் வெங்கட் பிரபு கூறியிருந்தார். தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகராக திகழ்ந்தவர் தான் பிரேம்ஜி அமரன். இவர் நடிகர் மட்டுமல்லாமல் பாடலாசிரியர், பின்னணி பாடகர். இது ஒரு பக்கம் இருக்க, பல வருடங்களுக்கு பிரேஜிம் திருமணம் எப்போது என்று நடக்கவில்லை என்று பல கேள்விகள் கேட்டு வந்தாங்க. சமீபத்தை தான் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. சமீபத்தை தான் இருவருக்குமே திருமணமாகியிருந்தார். இவர் இந்த இந்து என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர் சேலத்தை சேர்ந்தவங்க. ஒரு வங்கியில் வேலை பார்த்து வந்தாங்க. இது காதல் திருமணம். இந்து தான் முதல் பிரேம்ஜியிடம் காதலை சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு இருவருமே வீட்டில் சொல்லி திருமணத்துக்கு சம்மதம் வாங்கியிருந்தாங்க. மேலும் இவர்களின் திருமணத்தில் முக்கிய பிரபலங்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே கலந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன செய்யணும், கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.